அத்தியாயம் 24. அந்நூர், அந்த ஒளி. بسم الله الرحمن الرحيم سورة أنزلناها وفرضناها وأنزلنا فيها آيات بينات لعلكم تذكرون. இது நாம் அருளி விதியாகிய அத்தியாயமாகும். நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக தெளிவான வசனங்களை இதில் அருளினோம். الزانية والزاني فاجلدوا كل واحد منهما 100 جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وليشهد عذابهما طائفة من المؤمنين. விபச்சாரம் செய்யும் பெண்ணையும் விபச்சாரம் செய்யும் ஆணையும் அவர்கள் ஒவ்வொருவரையும் 100 கசையடி அடியுங்கள். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நீங்கள் நம்பினால் அல்லாஹுவின் சட்டத்தில் அவ்விருவர் மீதும் உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டாம். அவ்விருவரும் தண்டிக்கப்படுவதை நம்பிக்கை கொண்டோரில் ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்கட்டும். الزاني لا ينكح إلا زانية أو مشركة والزانية لا ينكحها إلا زان أو مشرك وحرم ذلك على المؤمنين. விபச்சாரம் செய்தவன் விபச்சாரம் செய்தவளையோ இணை கற்பிப்பவளையோ தவிர மற்றவர்களை மணந்து கொள்ள மாட்டான். விபச்சாரம் செய்தவளை விபச்சாரம் செய்தவனோ இணை கற்பிப்பவனோ தவிர மற்றவர்கள் மணந்து கொள்ள மாட்டார்கள். இது நம்பிக்கை கொண்டோர் மீது தடை செய்யப்பட்டுள்ளது. والذين يرمون المحصنات ثم لم يأتوا بأربعة شهداء فاجلدوهم 80 جلدة ولا تقبلوا لهم شهادة أبدا وأولئك هم الفاسقون. ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சுமத்தி பின்னர் 4 சாட்சிகளை கொண்டு வராதவர்களை 80 கசையடி அடியுங்கள். அவர்களின் சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவர்களே குற்றம் புரிபவர்கள். إِلَّا الَّذِينَ تَابُوا مِن بَعْدِ ذَلِكَ وَأَصْلَحُوا فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ. இதன் பின்னர் மன்னிப்பு கேட்டு திருந்திக் கொண்டோரை தவிர அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன். فشهادة أحدهم 4 شهادات بالله إنه لمن الصادقين. தங்களை தவிர வேறு சாட்சிகள் இல்லாத நிலையில் தமது மனைவியர் மீது பழி சுமத்துவோர் தாங்கள் உண்மையாளர்கள் என்று அல்லாஹுவின் மீது 4 தடவை சத்தியம் செய்து சாட்சியம் அளிக்க வேண்டும். والخامسة أن لعنة الله عليه إن كان من الكاذبين. தான் பொய்யனாக இருந்தால் தன் மீது அல்லாஹுவின் சாபம் ஏற்படட்டும் என்பது 5வதாகும். ويدرأ عنها العذاب أن تشهد 4 شهادات بالله إنه لمن الكاذبين.
அவனை பொய்யன் என்று அல்லாஹ்வின் மீது 4 தடவை சத்தியம் செய்து அப்பெண் சாட்சியம் அளிப்பது தண்டனையிலிருந்து அவளை காக்கும். والخامسة أن غضب الله عليها إن كان من الصادقين. அவன் உண்மையாளராக இருந்தால் தன் மீது அல்லாஹ்வின் கோபம் ஏற்படட்டும் என்பது 5வதாகும். ولولا فضل الله عليكم ورحمته وأن الله تواب حكيم. அல்லாஹ்வின் அருளும் அன்பும் உங்களுக்கு இல்லாமலும் அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இல்லாமலும் இருந்தால் உங்களுக்கு அழிவு ஏற்பட்டிருக்கும். إن الذين جاءوا بالإفك عصبة منكم لا تحسبوه شرا لكم بل هو خير لكم لكل امرئ منهم ما اكتسب من الإثم والذي تولى كبره منهم له عذاب عظيم. அவதூறு கூறியோர் உங்களில் ஒரு பகுதியினரே, அதை உங்களுக்கு தீங்காக நினைக்காதீர்கள், மாறாக அது உங்களுக்கு நல்லது. அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்த பாவம் உள்ளது. அவர்களில் இந்த விஷயத்தில் பெரும் பங்கு எடுத்தவனுக்கு கடும் வேதனை உண்டு. لولا إذ سمعتموه ظن المؤمنون والمؤمنات بأنفسهم خيرا وقالوا هذا إفك مبين. இதை செவியுற்ற போது நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் தமக்குள் நல்லதையே எண்ணியிருக்க கூடாதா? இது தெளிவான அவதூறு என்று கூறியிருக்க கூடாதா? லவுல ஜாஉ அலைஹி பிஅர்பஅத்தி ஷுஹதா ஃபஇஸ் லம் யாது பிஷ்ஷுஹதா ஃபஉலாஇக இன்தல்லாஹி ஹுமுல் காலிமூன். இதற்கு 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வந்திருக்க கூடாதா? சாட்சிகளை அவர்கள் கொண்டு வரவில்லையானால் அல்லாஹ்விடம் அவர்களை பொய்யர்கள். ولولا فضل الله عليكم ورحمته في الدنيا والآخرة لمسكم فيما أفضتم فيه عذاب عظيم. இவ்வுலகிலும் மறுமையிலும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் உங்களுக்கு இல்லாதிருந்தால் நீங்கள் எதில் ஈடுபட்டீர்களோ அதற்காக உங்களுக்கு கடும் வேதனை ஏற்பட்டிருக்கும். إذ تلقونه بألسنتكم وتقولون بأفواهكم ما ليس لكم به علم وتحسبونه هينا وهو عند الله عظيم. உங்கள் நாவுகளால் அதை பரப்பியதை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு அறிவு இல்லாததை உங்கள் வாய்களால் கூறினீர்கள். அதை லேசானதாகவும் எண்ணிக்கொண்டீர்கள். அதுவோ அல்லாஹ்விடம் பயங்கரமானதாக இருக்கிறது. ولولا إذ سمعتموه قلتم ما يكون لنا أن نتكلم بهذا سبحانك هذا بهتان عظيم. இதை கேள்விப்பட்ட போது இதை பற்றி பேசுவது எங்களுக்கு தகாது, இறைவா நீயே தூயவன், இது பயங்கரமான அவதூறு என்று நீங்கள் கூறியிருக்க கூடாதா? يعظكم الله أن تعودوا لمثله أبدا إن كنتم مؤمنين. நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் ஒருபோதும் இதுபோன்று மீண்டும் செய்யாதிருக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறான். ويبين الله لكم الآيات
والله عليم حكيم. வசனங்களை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன். إن الذين يحبون أن تشيع الفاحشة في الذين آمنوا لهم عذاب أليم في الدنيا والآخرة والله يعلم وأنتم لا تعلمون. வெட்கக்கேடான செயல் நம்பிக்கை கொண்டோரிடம் பரவ வேண்டும் என விரும்புவோருக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் வேதனை உண்டு. அல்லாஹுவே அறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். ولولا فضل الله عليكم ورحمته وأن الله رؤوف رحيم. அல்லாஹுவின் அருளும் அன்பும் உங்களுக்கு இல்லாமலும் அல்லாஹ் இரக்கமுடையவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இல்லாமலும் இருந்தால் உங்களுக்கு அழிவு ஏற்பட்டிருக்கும். يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر ولولا فضل الله عليكم ورحمته ما زكى منكم من أحد أبدا ولكن الله يزكي من يشاء والله سميع عليم. நம்பிக்கை கொண்டோரே, ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். யார் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறாரோ அவர் வழிகிடுவார். ஏனெனில் அவன் வெட்கக்கேடானவற்றையும் தீமையையும் தூண்டுகிறான். அல்லாஹுவின் அருளும் அன்பும் உங்களுக்கு இல்லாதிருந்தால் ஒருபோதும் உங்களில் எவரையும் அவன் பரிசுத்தமாக்கியிருக்க மாட்டான். எனினும் தான் நாடியோரை அல்லாஹ் பரிசுத்தமாக்குகிறான். அல்லாஹ் செவியுறுபவன் அறிந்தவன். ولا يأتل أولو الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله وليعفوا وليصفحوا ألا تحبون أن يغفر الله لكم والله غفور رحيم. உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தோருக்கும் உதவ மாட்டோம் என்று செல்வமும் வசதியும் உடையோர் சத்தியம் செய்ய வேண்டாம். மன்னித்து அலட்சியம் செய்யட்டும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன். إن الذين يرمون المحصنات الغافلات المؤمنات لعنوا في الدنيا والآخرة ولهم عذاب عظيم. நம்பிக்கை கொண்ட வெகுளியான ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுவோர் இவ்வுலகிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு. يوم تشهد عليهم ألسنتهم وأيديهم وأرجلهم بما كانوا يعملون. அந்நாளில் அவர்களின் நாவுகளும் கைகளும் கால்களும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்தவை குறித்து சாட்சியம் அளிக்கும். يومئذ يوفيهم الله دينهم الحق ويعلمون أن الله هو الحق المبين. அன்று அவர்களது உண்மையான கூலியை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் உண்மையானவன், தெளிவுபடுத்தக்கூடியவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். الخبيثات للخبيثين والخبيثون للخبيثات
والطيبات للطيبين والطيبون للطيبات أولئك مبرؤون مما يقولون لهم مغفرة ورزق كريم. கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கும், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கும் உரியோர். நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கும், நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கும் தகுதியானோர். அவர்கள் கூறுவதை விட்டும் இவர்கள் நீங்கியவர்கள். இவர்களுக்கு மன்னிப்பும் மரியாதையான உணவும் உண்டு. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون. நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளில் அவர்களின் அனுமதி பெறாமலும் அவ்வீட்டாருக்கு சலாம் கூறாமலும் நுழையாதீர்கள். இதுவே உங்களுக்கு சிறந்தது, இதனால் பண்படுவீர்கள். فَإِن لَّمْ تَجِدُوا فِيهَا أَحَدًا فَلَا تَدْخُلُوهَا حَتَّى يُؤْذَنَ لَكُمْ وَإِن قِيلَ لَكُمْ ارْجِعُوا فَارْجِعُوا هُوَ أَزْكَى لَكُمْ والله بما تعملون عليم. அங்கே எவரையும் நீங்கள் காணாவிட்டால் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் வரை அங்கே நுழையாதீர்கள். திரும்பி விடுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் திரும்பி விடுங்கள். அதுவே உங்களுக்கு பரிசுத்தமானது. நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிந்தவன். ليس عليكم جناح أن تدخلوا بيوتا غير مسكونة فيها متاع لكم والله يعلم ما تبدون وما تكتمون. யாரும் குடியிருக்காத வீட்டில் உங்களின் பொருள் இருந்தால் அங்கே நுழைவது உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைப்பதையும் அல்லாஹ் அறிகிறான். قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. محمد தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்பை பேணி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு கூறுவீராக. இது அவர்களுக்கு பரிசுத்தமானது. அவர்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன். وليضربن بخمرهن على جيوبهن ولا يبدين زينتهن إلا لبعولتهن أو آبائهن أو آباء بعولتهن أو أبنائهن أو أبنائهن أو أبناء بعولتهن أو إخوانهن أو إخوانهن أو بني إخوانهن أو بني أخواتهن أو نسائهن أو نسائهن أو ما ملكت أيمانهن أو التابعين أو التابعين غير أولي الإربة من الرجال أو الطفل الذين لم يظهروا على عورات النساء ولا يضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون.
தமது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே தெரிபவை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம். தமது முக்காடுகளை மார்பின் மேல் போட்டுக் கொள்ளட்டும். தமது கணவர்கள் தந்தையர், கணவர்களுடைய தந்தையர், புதல்வர்கள், கணவர்களின் புதல்வர்கள், சகோதரர்கள், சகோதரர்களின் புதல்வர்கள், சகோதரிகளின் புதல்வர்கள், பெண்கள், தங்களுக்கு சொந்தமான அடிமைகள், ஆண்களில் தள்ளாத வயதின் காரணமாக பெண்கள் மீது நாட்டமில்லாத பணியாளர்கள், பெண்களின் மறைவிடங்களை அறிந்து கொள்ளாத குழந்தைகள் தவிர மற்றவர்களிடம் தமது அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அவர்கள் மறைத்திருக்கும் அலங்காரம் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தமது கால்களால் அடித்து நடக்க வேண்டாம். நம்பிக்கை கொண்டோரே, அனைவரும் அல்லாஹுவை நோக்கி திரும்புங்கள், இதனால் வெற்றி அடைவீர்கள். وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله والله واسع عليم. உங்களில் வாழ்க்கை துணையற்றவர்களுக்கும் நல்லோரான உங்களின் ஆண் அடிமைகளுக்கும் பெண் அடிமைகளுக்கும் திருமணம் செய்து வையுங்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தனது அருளால் அவர்களை தன்னிறைவு பெற்றோராக ஆக்குவான். அல்லாஹ் தாராளமானவன், அறிந்தவன். وَلْيَسْتَعْفِفِ الَّذِينَ لَا يَجِدُونَ نِكَاحًا حَتَّى يُغْنِيَهُمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ والذين يبتغون الكتاب مما ملكت أيمانكم فكاتبوهم إن علمتم فيهم خيرا وآتوهم مما لله الذي آتاكم ولا تكرهوا فتياتكم على البغاء إن أردنا تحصنا لتبتغوا عرض الحياة الدنيا ومن يكرهن فإن الله من بعد إكراههن غفور رحيم. திருமணம் செய்ய வசதியற்றவர்களை அல்லாஹ் தனது அருளால் தன்னிறைவு பெற்றோராக ஆக்கும் வரை அவர்கள் கற்பொழுக்கம் பேணட்டும். உங்கள் அடிமைகளில் விடுதலை பத்திரம் எழுதி கேட்போரிடம் நல்லதை நீங்கள் அறிந்தால் அவர்களுக்கு விடுதலை பத்திரம் எழுதி கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அளித்துள்ள செல்வத்திலிருந்து அவர்களுக்கு வழங்குங்கள். இவ்வுலக வாழ்க்கையின் சாதனங்களை பெறுவதற்காக கற்பொழுக்கும் நாடும் உங்கள் பெண்களை விபச்சாரத்திற்கு நிர்பந்திக்காதீர்கள். யாரேனும் அவர்களை நிர்பந்தித்தால் நிர்பந்திக்கப்பட்ட அப்பெண்களை அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். وَمَثَلًا مِّنَ الَّذِينَ خَلَوْا مِن قَبْلِكُمْ وَمَوْعِظَةً لِّلْمُتَّقِينَ. உங்களிடம் தெளிவான வசனங்களையும் உங்களுக்கு முன் சென்றோரின் முன் உதாரணங்களையும் நம்மை அஞ்சுவோருக்கு அறிவுரையையும் அருளியுள்ளோம். அல்லாஹு நூரு ஸமாவாதி வல் அர்த் மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ் அல் மிஸ்பாஹு ஃபீ ஜுஜாஜா الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار نور على نور يهدي الله لنوره من يشاء ويضرب الله الأمثال للناس வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியின் ஒளி ஆவான்.
அவனது ஒளிக்கு ஓமை ஒரு மாடம். அதில் ஒரு விளக்கு உள்ளது. அவ்விளக்கு ஒரு கண்ணாடிக்குள் உள்ளது. அக்கண்ணாடி ஒளி வீசும் நட்சத்திரம் போன்றுள்ளது. பாகியம் பொருந்திய ஜைத்தூன் மரத்திலிருந்து அது எரிக்கப்படுகிறது. அது கீழ்த்திசையை சேர்ந்ததும் அன்று, மேல் திசையை சேர்ந்ததும் அன்று. நெருப்பு படாவிட்டாலும் அதன் எண்ணெயும் ஒளி வீசுகிறது. இப்படி ஒளிக்கு மேல் ஒளியாக உள்ளது. தான் நாடியோருக்கு அல்லாஹ் தனது ஒளியை நோக்கி வழிகாட்டுகிறான். மனிதர்களுக்காக உதாரணங்களை அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன். في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. இறை உள்ளங்கள் உயர்த்தப்படவும் அதில் தனது பெயர் நினைக்கப்படவும் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். அதில் காலையிலும் மாலையிலும் அவனை சில ஆண்கள் துதிக்கின்றனர். வணிகமோ வர்த்தகமோ அவர்களை அல்லாஹுவின் நினைவை விட்டும், தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும், ஜக்காத் கொடுப்பதை விட்டும் திசை திருப்பாது. பார்வைகளும் உள்ளங்களும் தடுமாறும் நாளை அவர்கள் அஞ்சுவார்கள். لِيَجْزِيَهُمُ اللَّهُ أَحْسَنَ مَا عَمِلُوا وَيَزِيدَهُم مِّن فَضْلِهِ وَاللَّهُ يَرْزُقُ مَن يَشَاءُ بِغَيْرِ حِسَابٍ. அவர்கள் செய்த நல்லறங்களுக்காக அல்லாஹ் கூலி கொடுப்பான். அவன் தனது அருளை அவர்களுக்கு அதிகப்படுத்துவான். தான் நாடியோருக்கு அல்லாஹ் கணக்கின்றி வழங்குவான். والذين كفروا أعمالهم كسراب بقيعة يحسبه الظمآن ماء حتى إذا جاءه لم يجده شيئا حتى إذا جاءه لم يجده شيئا ووجد الله عنده فوفاه حسابه والله سريع الحساب. ஏக இறைவனை மறுப்போரின் செயல்கள் பாலைவனத்தில் தெரியும் காணல் நீர் போன்றது. தாகம் ஏற்பட்டவன் அதை தண்ணீர் என நினைப்பான். முடிவில் அவன் அங்கே வரும்போது எதையும் காண மாட்டான். அங்கே அல்லாஹுவை தான் காண்பான். அப்போது அவனது கணக்கை அல்லாஹ் நேர் செய்வான். அல்லாஹ் விரைந்து விசாரிப்பவன். ظلمات بعضها فوق بعض إذا أخرج يده لم يكد يراها ومن لم يجعل الله له نورا فما له من نور. அல்லது ஆழ்கடலில் உள்ள பல இருள்களைப் போன்றது. ஓர் அலை அதை மூடுகிறது. அதற்கு மேல் மற்றொரு அலை, அதன் மேலே மேகம், ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பல இருள்கள். அவன் தனது கையை வெளிப்படுத்தும் போது அதை கூட அவனால் பார்க்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு ஒளியை ஏற்படுத்தவில்லையோ அவனுக்கு எந்த ஒளியும் இல்லை. أَلَمْ تَرَ أَنَّ اللَّهَ يُسَبِّحُ لَهُ مَن فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَالطَّيْرُ صَافَّاتٍ كُلٌّ قَدْ عَلِمَ صَلَاتَهُ وَتَسْبِيحَهُ وَاللَّهُ عَلِيمٌ بِمَا يَفْعَلُونَ. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையும்
அணிவகுத்த நிலையில் பறவைகளும் அல்லாஹுவை துதிப்பதை நீர் அறியவில்லையா? ஒவ்வொன்றும் தனது வணக்கத்தையும் துதித்தலையும் அறிந்துள்ளன. அவர்கள் செய்வதை அல்லாஹ் அறிந்தவன். وَلِلَّهِ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَإِلَى اللَّهِ الْمَصِيرُ வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது, அல்லாஹ்விடமே திரும்பி செல்லுதல் உள்ளது. أَلَمْ تَرَ أَنَّ اللَّهَ يُزْجِي سَحَابًا ثُمَّ يُؤَلِّفُ بَيْنَهُ ثُمَّ يَجْعَلُهُ رُكَامًا فَتَرَى الْوَدْقَ يَخْرُجُ مِنْ خِلَالِهِ وَيُنَزِّلُ مِنَ السَّمَاءِ مِنْ جِبَالٍ فِيهَا مِنْ بَرَدٍ فَيُصِيبُ بِهِ مَنْ يَشَاءُ وَيَصْرِفُهُ عَمَّنْ يَشَاءُ يَكَادُ سَنَا بَرْقِهِ يَذْهَبُ بِالْأَبْصَارِ அல்லாஹ் மேகங்களை எடுத்து அவற்றை ஒன்றாக்குவதையும் பின்னர் அதை அடுக்கடுக்காக அமைப்பதையும் நீர் அறியவில்லையா? அதன் மத்தியில் மழை வெளிப்படுவதை காண்கிறீர். வானத்திலிருந்து அதில் உள்ள பனிமலைகளிலிருந்து ஆலங்கட்டியையும் இறக்குகிறான். தான் நாடியோருக்கு அதை பெற செய்கிறான். தான் நாடியோரை விட்டும் திருப்பி விடுகிறான். அதன் மின்னல் ஒளி பார்வைகளை பறிக்க பார்க்கிறது. அல்லாஹ் இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்கிறான். சிந்தனை உடையோருக்கு இதில் படிப்பினை உள்ளது. والله خلق كل دابة من ماء فمنهم من يمشي على بطنه ومنهم من يمشي على رجلين ومنهم من يمشي على أربع يخلق الله ما يشاء إن الله على كل شيء قدير. ஒவ்வொரு உயிரினத்தையும் அல்லாஹ் நீரால் படைத்தான். அவற்றில் வயிற்றால் நடப்பவை உள்ளன, இரு கால்களால் நடப்பவையும் அவற்றில் உள்ளன, நான்கு கால்களால் நடப்பவையும் அவற்றில் உள்ளன. தான் நாடியதை அல்லாஹ் படைப்பான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன். லகத் அன்ஸல்னா ஆயாத்தின் முபைனாத் வல்லாஹு யஹ்தி மன் யஷா இலா ஸிராத்தின் முஸ்தகீம். தெளிவுபடுத்தும் வசனங்களை நாம் அருளினோம். தான் நாடியோரை அல்லாஹ் நேரான பாதையில் செலுத்துகிறான். அல்லாஹுவையும் இத்தூதரையும் நம்பினோம், கட்டுப்பட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். பின்னர் அவர்களில் ஒரு பிரிவினர் இதன் பிறகு புறக்கணிக்கின்றனர். அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லர். அவர்களுடைய தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹுவிடமும் அவனது தூதரிடமும் அழைக்கப்படும் போது அவர்களில் ஒரு பிரிவினர் புறக்கணிக்கின்றனர். உண்மை அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் அதற்கு கட்டுப்பட்டு வருகின்றனர்.
أفي قلوبهم مرض أم ارتابوا أم يخافون أن يحيف الله عليهم ورسوله بل أولئك هم الظالمون. அவர்களின் உள்ளங்களில் நோய் உள்ளதா அல்லது சந்தேகம் கொள்கிறார்களா அல்லது அல்லாஹுவும் அவனது தூதரும் அவர்களுக்கு அநீதி இழைப்பார்கள் என்று அஞ்சுகிறார்களா? இல்லை, அவர்களை அநீதி இழைத்தவர்கள். إنما كان قول المؤمنين إذا دعوا إلى الله ورسوله ليحكم بينهم أن يقولوا سمعنا وأطعنا وأولئك هم المفلحون. அவர்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாஹுவிடமும் அவனது தூதரிடமும் அழைக்கப்படும் போது செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதே நம்பிக்கை கொண்டோரின் கூட்டாக இருக்க வேண்டும். அவர்களை வெற்றி பெற்றோர். وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَخْشَ اللَّهَ وَيَتَّقْهِ فَأُولَٰئِكَ هُمُ الْفَائِزُونَ. அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹ்வை அஞ்சி பயப்படுவோரே வெற்றி பெற்றோர். وَأَقْسَمُوا بِاللَّهِ جَهْدَ أَيْمَانِهِمْ لَئِنْ أَمَرْتَهُمْ لَيَخْرُجُنَّ قُلْ لَا تُقْسِمُوا طَاعَةٌ مَعْرُوفَةٌ إِنَّ اللَّهَ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ. முகம்மதே, அவர்களுக்கு நீர் கட்டளையிட்டால் தாங்கள் போருக்கு புறப்படுவதாக அல்லாஹ்வின் மீது உறுதியாக சத்தியம் செய்கின்றனர். சத்தியம் செய்யாதீர்கள். அழகிய முறையில் கட்டுப்படுதலை அவசியமாகும். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் என்று கூறுவீராக. فَإِن تَوَلَّوْا فَإِنَّمَا عَلَيْهِ مَا حُمِّلَ وَعَلَيْكُمْ مَا حُمِّلْتُمْ وَإِن تُطِيعُوهُ تَهْتَدُوا وَمَا عَلَى الرَّسُولِ إِلَّا الْبَلَاغُ الْمُبِينَ. اللَّهُكُمْ يَتُوذَرُكُمْ கட்டுப்படுங்கள் என கூறுவீராக. அவர்கள் புறக்கணித்தால் இவர் மீது சுமத்தப்பட்டது இவரை சேரும், உங்கள் மீது சுமத்தப்பட்டது உங்களை சேரும். இவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நேர் வழி பெறுவீர்கள். தெளிவாக எடுத்து சொல்வது தவிர இத்தூதரின் மீது வேறு கடமை இல்லை. وَعَدَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنْكُمْ وَعَمِلُوا الصَّالِحَاتِ لَيَسْتَخْلِفَنَّهُمْ فِي الْأَرْضِ كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون. இவர்களுக்கு முன் சென்றோருக்கும் அதிகாரம் வழங்கியதைப் போல் இவர்களுக்கும் பூமியில் அதிகாரம் வழங்குவதாகவும் இவர்களுக்காக அவன் பொருந்தி கொண்ட மார்க்கத்தில் இவர்களை உறுதிப்படுத்தி வைப்பதாகவும் இவர்களின் அச்சத்திற்கு பின் அச்சமின்மையை ஏற்படுத்துவதாகவும் உங்களில் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோருக்கு அல்லாஹ் வாக்களித்துள்ளான். இவர்கள் என்னையே வணங்குவார்கள், எனக்கு எதையும் இணை கற்பிக்க மாட்டார்கள். இதன் பிறகு ஏகு இறைவனை மறுத்தோரே குற்றம் புரிபவர்கள். وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَأَطِيعُوا الرَّسُولَ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள், இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள், இதனால் அருள் செய்யப்படுவீர்கள். لَا تَحْسَبَنَّ الَّذِينَ كَفَرُوا مُعْجِزِينَ فِي الْأَرْضِ
ومأواهم النار ولبئس المصير. ஏக இறைவனை மறுப்போர் பூமியில் வென்று விடுவார்கள் என்று நீர் நினைக்காதீர். அவர்களின் புகலிடம் நரகம், அது கெட்ட தங்குமிடம். يا أيها الذين آمنوا ليستأذنكم الذين ملكت أيمانكم والذين لم يبلغوا الحلم منكم ثلاث مرات من قبل صلاة الفجر وحين تضعون ثيابكم من الظهيرة ومن بعد صلاة العشاء ثلاث عورات لكم ليس عليكم ولا عليهم جناح بعدهن طوافون عليكم بعضكم على بعض كذلك يبين الله لكم الآيات والله عليم حكيم. நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் அடிமைகளும் உங்களில் பருவ வயதை அடையாதோரும் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னரும் நண்பகலில் உபரியான உங்கள் ஆடைகளை களைந்துள்ள நேரத்திலும் இஷா தொழுகைக்கு பிறகும் ஆகிய மூன்று நேரங்களில் வீட்டிற்குள் நுழைவதற்கு உங்களிடம் அனுமதி கேட்கட்டும். இம்மூன்றும் உங்களுக்குரிய அந்தரங்க நேரங்கள். இவை அல்லாத மற்ற நேரங்களில் வருவது அவர்கள் மீதோ உங்கள் மீதோ எந்த குற்றமும் இல்லை. அவர்கள் உங்களை சுற்றி வருபவர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரிடம் வந்து செல்பவர்கள். இவ்வாறே அல்லாஹ் வசனங்களை தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் அறிந்தவன், ஞானமிக்கவன். وَإِذَا بَلَغَ الْأَطْفَالُ مِنْكُمُ الْحُلُمَ فَلْيَسْتَأْذِنُوا كَمَا اسْتَأْذَنَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ كَذَلِكَ يُبَيِّنُ اللَّهُ لَكُمْ آيَاتِهِ وَاللَّهُ عَلِيمٌ حَكِيمٌ. உங்களில் சிறுவர்கள் பருவ வயதை அடைந்துவிட்டால் வயதால் அவர்களுக்கு முந்தியோர் அனுமதி கேட்பது போல் அவர்களும் அனுமதி கேட்க வேண்டும். இவ்வாறே அல்லாஹ் தனது வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் அறிந்தவன், ஞானமிக்கவன். اللاتي لا يرجون نكاحا فليس عليهن جناح أن يضعن ثيابهن غير متبرجات بزينة وأن يستعففن خير لهم والله سميع عليم. திருமணத்தை நினைத்து பார்க்காத முதிய வயது பெண்கள் அலங்காரம் செய்து கொள்ளாது தமது மேலாடைகளை களைந்திருப்பதில் குற்றமில்லை. அவர்கள் பேணிக் கொள்வது அவர்களுக்கு சிறந்தது. அல்லாஹ் செவியுறுபவன், அறிந்தவன். ليس على الأعمى حرج ولا على الأعرج حرج ولا على المريض حرج ولا على أنفسكم أن تأكلوا من بيوتكم أو بيوت آبائكم أو بيوت أمهاتكم أو بيوت إخوانكم أو بيوت أخواتكم أو بيوت أعمامكم أو بيوت عماتكم أو بيوت أخوالكم أو بيوت خالاتكم أو ما ملكتم مفاتحه أو صديقكم ليس عليكم جناح أن تأكلوا جميعا أو أشتاتا فَإِذَا دَخَلْتُمْ بُيُوتًا فَسَلِّمُوا عَلَىٰ أَنفُسِكُمْ تَحِيَّةً مِّنْ عِندِ اللَّهِ
تحية من عند الله مباركة طيبة كذلك يبين الله لكم الآيات لعلكم تعقلون. உங்கள் வீடுகளிலோ, உங்கள் தந்தையர் வீடுகளிலோ, உங்கள் அன்னையர் வீடுகளிலோ, உங்கள் சகோதரர்கள் வீடுகளிலோ, உங்கள் சகோதரிகளின் வீடுகளிலோ, உங்கள் தந்தையின் சகோதரர்கள் வீடுகளிலோ, உங்கள் தந்தையின் சகோதரிகள் வீடுகளிலோ, உங்கள் தாயின் சகோதரர்கள் வீடுகளிலோ, உங்கள் தாயின் சகோதரிகளின் வீடுகளிலோ, அல்லது எதன் சாவிகளை நீங்கள் உடமையாக வைத்துள்ளீர்களோ அங்கேயோ அல்லது உங்கள் நண்பரிடமோ நீங்கள் சாப்பிடுவது உங்கள் மீது குற்றமில்லை. நோயாளியின் மீது குற்றமில்லை, ஊனமுற்றவர் மீது குற்றமில்லை, குருடர் மீதும் குற்றமில்லை. நீங்கள் அனைவரும் சேர்ந்தோ தனியாகவோ சாப்பிடுவது உங்கள் மீது குற்றமில்லை. வீடுகளில் நுழையும் போது அல்லாஹுவிடமிருந்து பாக்கியமிக்க தூய்மையான காணிக்கையாக உங்கள் மீதே சலாம் கூறிக்கொள்ளுங்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இவ்வாறே உங்களுக்கு வசனங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله وإذا كانوا معه على أمر جامع لم يذهبوا حتى يستأذنوه إن الذين يستأذنونك أولئك الذين يؤمنون بالله ورسوله فإذا استأذنوك لبعض شأنهم فأذن لمن شئت منهم واستغفر لهم الله إن الله غفور رحيم. அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்புவோரே நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்கள் பொதுவான ஒரு காரியத்துக்காக இவருடன் இருக்கும்போது அவரது அனுமதி பெறாமல் வெளியே போக வேண்டாம். உம்மிடம் அனுமதி கேட்போரே அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்புகின்றனர். அவர்களின் ஒரு காரியத்திற்காக உம்மிடம் அவர்கள் அனுமதி கேட்கும் போது அவர்களில் நீர் விரும்பியவருக்கு அனுமதி அளிப்பீராக. அவர்களுக்காக அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக. அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன். لا تجعلوا دعاء الرسول بينكم كدعاء بعضكم بعضا قد يعلم الله الذين يتسللون منكم لواذا فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم. உங்களில் ஒருவர் மற்றவரை அழைப்பது போல் இத்தூதரை அழைக்காதீர்கள். உங்களில் மறைந்து நடுவு விடுவோரை அல்லாஹ் நன்கறிவான். அவருடைய கட்டளைக்கு மாறு செய்வோர் தமக்கு துன்பம் ஏற்படுவதையோ துன்புறுத்தும் வேதனை ஏற்படுவதையோ அஞ்சு கொள்ளட்டும். ألا إن لله ما في السماوات والأرض قد يعلم ما أنتم عليه ويوم يرجعون إليه فينبئهم بما عملوا والله بكل شيء عليم. கவனத்தில் கொள்க, வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹுவுக்கே உரியன. எதில் நீங்கள் இருக்கிறீர்களோ அதை அவன் அறிவான். அவனிடம் அவர்கள் கொண்டு செல்லப்படும் நாளில் அவர்கள் செய்ததை அவர்களுக்கு அவன் அறிவிப்பான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன்.